Welcome back to Sangee KS Vlogs. இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சமைக்கிற வீடியோ தான். என்னன்னா எப்படி வெங்காயமும் தக்காளியும் வச்சு ஒரு சட்னி பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு சைஸ் வெங்காயம் ரெண்டு இதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடியே நான் கட் பண்ணி வச்சிட்டேன். நான் ஒரு மீடியம் சைஸான மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க 3 ஸ்பூன். இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு கடுகு ஃபுல்லாக வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உளுந்து போட போகிறோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இதை கடுகு வெடிச்சிட்டுருக்கு, அதே டைமில் நீங்கள் வந்து உளுந்தையும் போட்டுடணும். உளுந்து செவந்த உடனே அடுத்து நீங்கள் வந்து இப்போ வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும். இப்போ நீங்கள் வதக்கும் போதே நீங்கள் மஞ்சத்தூளியும் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட வதக்கினப்ப எப்போ எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு பார்த்துக்கீங்களா. மஞ்சளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இந்த கலரில் நம்ம இது வந்ததுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வதக்கணும். போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இது வதங்கணும். 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டோம். அது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இந்த தக்காளி ஊற்றினதோடு அந்த வெங்காயமும் சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் மேலே தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிட்டு இந்த சட்னி நீங்கள் வந்து தோசையோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சங்கி கேஎஸ் வ்ளாக்ஸ்.